அனைவருக்கும் வணக்கம் பொய் பித்தலாட்டம் தில்லாலங்கடி வேலை இவற்றை பிரதானமாக கொண்டு இந்த நாட்டை பிடித்து விடலாம் என்ற கிறிஸ்தவ நாட்டுக்கனவு ஐந்து நூற்றாண்டுகளுக்கும் மேலாக பல பரிமாணங்களை தொட்டு இப்போது இந்து மதத்தின் வெளியில் இருந்து நாம் எந்த விஷயத்தையும் சாதிக்க முடியாது என்று கிறிஸ்தவம் தன்னையே இந்து மத போர்வைக்குள் ஒழித்து கொண்ட வேட்டைக்கு மான்வேட்டைக்கு தயாராகியுள்ளது முதல் விஷயம் மக்காலே கால்டுவல் போப் பெஸ்கி தெரசா தாமஸ் ஆந்தோனி என்ற பெயர்களில் தொண்டு கருணை என்ற புரடாக்களை விட்டு இந்துக்களில் ஏமாந்தோரை கபலிகரம் செய்த கிறிஸ்தவத்தின் மதவரி தாகம் அடங்கவில்லை இப்போது கொடிமரம் கஜ பூஜை பூமி பூஜை காமாட்சி விளக்கு போன்ற இந்து மத சடங்குகளால் இந்துக்களை உள்ளிழுத்து இந்து மத அபிமானத்தால் தாய் மதம் திரும்ப தயாராக இருப்போரையும் தக்க வைக்கும் ஒரு முயற்சியில் கிறிஸ்தவம் தன் பித்தல் அட்டத்தை துவங்கியுள்ளது அடுத்தபடியாக இந்து பேரில் ஏஜெண்டுகளை உருவாக்கி அவர்களை இந்து மத அடையாளங்களோடு இந்து மதத்தை தாக்கு செய்வது என்ற தில்லாலங்கடியில் காலெடுத்து வைத்துள்ளது இதில் நடிகர் பிரகாஷ்ராஜ் உமா சங்கர் ஐஏஎஸ் மோகன்சில் ஆசரஸ் டிஜிஎஸ் தினகரன் நடிகர் கமலஹாசன் சந்திரகாசன் சாருகாசன் நடிகை சுகாசினி நடிகர் செந்தில் நடிகர் குமரிமுத்து இயக்குனர் கௌதமன் தோசை மதிமாரன் ஜப புகழ் நடிகை ரோஹிணி இன்னும் முதலியார் ஐயர் என பலர் உண்டு யார் இவர்கள் தேசத்திற்கு உழைத்தவர்களா அநேகம் பேர் சதை வியாபாரத்தில் தோற்றவர்கள் மனிதர்களின் நிலை இக்கட்டான சூழல் இதுவே இவர்களின் பெருச்சாலி ஓட்டை இந்த பெருச்சாளிகள் பின்பு தேசத்தையே சூறையாட நினைக்கின்றன இனியும் இந்துக்கள் ஜாதியாலும் தாங்கள் சார்ந்த கட்சியாலும் பிரிந்து இருந்தால் நமக்காக பாடுபட்ட திலகர் பட்டேல் சவர்கர் பாரதி வேவூசி பகத்சிங் போன்றோரின் தியாகங்கள் வீணாகி மீண்டும் ஒரு அடிமை நாடாக மாறி நாதியற்று கோவில்கள் காலனி கடையின் கூடவனாக மாறும் ராஜராஜ சோழன் என்பவன் முட்டாளாக மாறுவான் தேவாரம் திருவாசகம் திருவருட்பா நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்கள் கட்டுக்கதை என்ற பொய் விடப்படும் நாகர்கோவில்களும் கன்னியாகுமரிகளும் மதுரையும் எல்ஷடாய் நாசரேத் கல்வாரி என பெயர் பெறும் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் கொள்ளையர்கள் ஆவார்கள் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் சாத்தன்களின் தூதுவர்கள் ஆவார்கள் நம் புராணங்களும் வேதங்களும் இதிகாசங்களும் அறிவு பூர்வமாக அறிவியல் பூர்வமானவை என பல முறை நிறுவனம் ஆனவை சனாதானமும் இந்து தர்மமும் வேறு இல்லை சனாதானத்தை வேறறுப்போம் என்று இந்து தர்மத்தை வேறறுப்போம் என்று சொன்னவன் உண்டி ஏந்தி வந்தாலும் ஓட்டு பிச்சை கேட்டு வந்தாலும் தெரு தெருவாய் விடுங்கள் இந்த தேசம் ஒளிரும் அப்போதுதான் நல்ல மனத்துடன் ஒற்றுமையாய் வாழ நினைக்கும் இந்து கிறிஸ்தவ முஸ்லிம்களிடையே மத நல்லிணக்கம் இருக்கும் நன்றி